கருப்பு வெள்ளை நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கிளைமேக்ஸ் மாற்றப்பட்ட முதல் படம் ஒரு திரைப்படத்திற்கு கதை எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எவ்வளவு நல்ல கதையாக இருந்தாலும் கூட படத்தோட கிளைமேக்ஸ் சரியா இல்லாமலோ அல்லது ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லைனாலோ அந்த படம் சரியாக போகாது விநியோகஸ்தர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க ரசிகர்களுக்காக தணிக்கை குழு பிரச்சனை காரணமாக இப்படி பல படங்களோட கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டிருக்கு இது காலங்காலமாக நடந்து வர்ற ஒன்று ஆனால் முதல் முதலாக கிளைமேக்ஸ் மாற்றப்பட்டது நவீன சாரங்கதாரா அப்படிங்கிற படத்தில் தான் மாத்தினவர் தமிழ் சினிமாவின் முன்னோடியான கே சுப்பிரமணியம் அவர்கள் குருஜாதா அப்பாராவ் தெலுங்கில் எழுதின ஒரு பிரபலமான புராண கதை தான் சாரங்கதாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்னால் சாரங்கதாரா கதையை தழுவி ஏராளமான நாடகங்கள் அரங்கேறியிருக்கு அப்புறமா அது திரைப்படங்களாகவும் வெளியாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜென்ரல் பிக்சர்ஸ் கார்பரேஷனுங்கிற நிறுவனம் சாரங்கதாராவை முதல் முதல்ல திரைப்படமாகவும் தயாரித்தாங்க மௌன திரைப்படமான இதனை இயக்குனவர் ஒய் வி ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சாரங்கதாராவோட முதல் பேசும் படிவம் தமிழில் தயாரிக்கப்பட்டுச்சு கொத்தமங்கலம் சீனு டி எம் சாரதாம்பால் நடிக்க பிஎஸ்கே பாதம் என்பவர் இயக்குனாரு மும்பையில் படமாக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை லோட்டஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்தது இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோதே நவீன சாரங்கதாரா அப்படிங்கிற பேரில் கே சுப்பிரமணியம் தமிழில் அதே கதையை ஏற்கனாரு சாரங்கதாரா கதை இது அதாவது சித்ராங்கி அப்படிங்கிற அழகிய இளவரசிக்கு மனம் முடிக்க ஏற்பாடு நடந்து வருது பல தேசத்து இளவரசர்களோட ஓவியங்கள் அவளுக்கு காட்டப்படுது அதில் அவள் அழகான தோற்றம் கொண்ட சாரங்கதரன் அப்படிங்கிற இளவரசரை தேர்வு பண்ணுறா சாரங்கதரன் நல்ல இளவரசன் தான் ஆனால் அவனோட தந்தை பெண் பித்தன் திருமணத்துக்கு மணமகன் வர முடியாட்டா அவனோட வாளுக்கு மாலை இட்டு கணவனாக்கி கொள்வது மரபு அதன்படி சாரங்கதரன் யுத்தகாலத்துல இருக்கராங்கியின் அழகளை சாரங்கதரகனுடைய மனம் முடிச்ச காரணத்தினால விரும்பியவனுக்கு சித்தி ஆகக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிறான் சித்திராங்கி போர்க்களத்திலிருந்து திருமண இளவரசன் தந்தையின் மனைவியை தன் மனைவியா ஏற்க மறுக்கிறான் கண்ணி விரதம் இருப்பதாக கூறி பெண் பித்தனான மன்னனிடமிருந்து தப்பும் சித்ராங்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தன்னை மனைவியா ஏற்றுக்கொள்ளுமாறு இளவரசனிடம் வேண்டா இதற்கு மறுக்கக்கூடிய அவளை பத்தி தந்தை கிட்ட தவறா சொல்லிடுறா சித்ராங்கி இதனால் ஆத்திரமடைந்த தந்தை மகனோட மாறுகால் மாறுகை வாங்கி விடுறாரு இத சற்றும் எதிர்பார்க்காத சித்ராங்கி தற்கொலை செய்து கொள்வதா திரைப்பட முடியும் கே சுப்பிரமணியத்தோட நவீன சாரங்கதாரா படப்பிடிப்பு முடியக்கூடிய நிலையில விஎஸ்கே பாதம் இயக்கிய சாரங்கதாரா வெளியாகி படுதோல்வி அடைஞ்சிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்ச கே சுப்பிரமணியம் ஹீரோவோட மார்கால் மாறுகை வெட்டப்பட்டதும் ஹீரோயின் தற்கொலை செய்வதுமான கிளைமேக்ஸ மக்கள் ஏத்துக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுது உடனே தன்னோட கதையில மாறுகால் மாறுகை வெட்டப்பட்ட ஹீரோவுக்கு ஒரு புத்த துறவி மீண்டும் கால் கை வர வைக்கிற மாதிரியும் தவறை உணர்ந்த மண்ணை சித்திராங்கிக்கும் சாரங்கதரனுக்கும் திருமணம் செய்து வைக்கிறது மாதிரியும் கிளைமேக்ஸை மாற்றி எடுத்து வெளியிட்டாரு பாபநாச சிவனின் பாடல் வரிகள் மற்றும் இசையில தியாகராஜ பாகவதர் சாரங்கதாரனாகவும் எஸ் டி சுப்புலட்சுமி சித்ராங்கியாகவும் நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆற வழியான நவீன சாரங்கதாரா திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சிவாஜி கணேசன் பானுமதி நடிக்க சாரங்கதாரா மீண்டும் திரைப்படமா வெளிவந்துச்சு மேலும் பல சுவையான தகவல்களோட மீண்டும் சந்திக்கலாம் சினிமாவின் வரலாறு முக்கிய நிகழ்வுகள் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி